வெல்கம் டு ரஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ அரிவரசன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 6th பாலிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாலிட்டியில் ஃபஸ்ட்டு பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் அந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இருக்கிற சும்மா நார்மலாக கொடுத்துருக்கிற லைனை ஃபுல்லாமே படிக்காமல் நம்ம வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபுல்லாமே கொடுத்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக கொடுக்குற ஒரு விஷயம் தான். பட் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கொஸ்டின்ஸ் எந்த ஏரியாவிலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சீராம் அப்படின்னு சொல்கிற, ஓகேவா, அந்த பகுதிகளை தான் அதிகமான மழை பொழியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா அதிகமாக மழை பொழியும் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சீராம் அப்படின்னு சொல்கிற பகுதியில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து குறைவான மழை பொழியும் பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து ஜெய்சல்மார் அப்படிங்கிற சொல்கிற ராஜஸ்தானில் உள்ள ஒரு பகுதி. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுகிட்டே வராங்க. ஸோ டிஎன்எஸ்ஆர்பி ஃபுல்லாமே. ஸோ அதனால் இதுலேயும் வந்து நம்ம பேசிக்ஸ் கொஸ்டினை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் ஃபுல்லாமே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அது ஃபுல்லாமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மெயினாக இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி சார் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து 122 முக்கிய மொழிகளையும், நல்லா புரிஞ்சுக்கணும், 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மொழிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்கு வகையாக பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆரியன் அப்படிங்கிற ஒரு மொழி, திராவிடன் அப்படிங்கிற ஒரு மொழி, ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மொழி, சீன திபெத்தியன் அப்படிங்கிற ஒரு மொழி. ஸோ இந்த நாலும் தான் அடங்கும். இதில் அந்த திராவிடியன் வந்து தமிழ் மொழியோட கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் அப்படிங்கிறது பார்க்கணும். முதல்ல ஐந்து மொழிகள் அப்படின்னா, முதல் இடத்துல வந்து ஹிந்தி தான் இருக்குது. அதனுடைய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.63%. ஓகேவா? ஸோ இந்த பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு இயர்லேயும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து 2020 உள்ள ஒரு புக்கு. ஓகேவா? ஸோ அதில் வந்து இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இரண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பேசுகிற மொழி வங்காளம். ஸோ அது 8.30%. ஸோ அதுக்கடுத்து மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு, 6.93%. நான்காவது மொழி மராத்தி, ஐந்தாவது மொழி தமிழ். மராத்தி அப்படிங்கிறது 7.09% அப்படிங்கிறதும், தமிழ் அப்படிங்கிறது 5.89%. இப்படி கேட்கலாம், எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ் மொழியை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஐந்தாவது மொழி, அதாவது அதிகமாக பேசப்படும் இந்தியாவினுடைய ஐந்தாவது மொழி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் வந்து, நல்லா புரிஞ்சுக்கணும், 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செம்மொழி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே படிச்சிருப்போம். அது வந்து 2004 தமிழ் மொழியை அங்கீகரிக்கிறாங்க. ஓகேவா? 2005 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க. 2008 வந்து தெலுங்கு, கன்னடம் இந்த ரெண்டையும் கொண்டு வராங்க. ஓகேவா? 2013 மலையாளத்தையும், 2016 வந்து ஒடியாவையும் கொண்டு வராங்க. அதாவது ஒரியா கொண்டு வராங்க. ஓகேவா? ஒடியான்னு கூட சொல்லலாம். ஸோ இதை கொண்டு வராங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து முக்கியமான க்வெஸ்சன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இந்திய தொல்லியல் துறை இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டுகளில் 60% வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபுல்லாமே தமிழ் மொழியில் தான் பெரும்பாலான அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது. ஓகேவா? தொழில் துறையினுடைய ஆதாரங்கள் ஃபுல்லாமே 60% இந்தியாவிலேருந்து, அதாவது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதில் பெருமையாண்மை உள்ள எல்லாமே வந்து தமிழ் மொழி தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து மெயினாக கேட்குறது என்ன அப்படின்னா, அந்த நடனங்கள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? எல்லா நடனங்களும் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அந்த நடனங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ நாட்டுப்புற நடனங்கள். ஓகேவா? தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இருக்கும். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், களியலாட்டம், இது ஃபுல்லாமே இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து
தெய்யாட்டம் மோகினி ஆட்டம் அப்படிங்கிற ரெண்டும் உண்டு. ஸோ அதுக்கடுத்து பஞ்சாப் அப்படிங்கிறது பங்க்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, பாங்க்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து குஜராத் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும், தாண்டியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தாண்டியாவோட ப்ளஸ் கார்பா அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ராஜஸ்தான் அப்படின்னா கல்பேலியா அப்படின்னு சொல்லுவாங்க, கல்பேலியா கூமர் அப்படிங்கிற அந்த ஆட்டம் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா இருக்குது, ஓகேவா, உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரகாண்டில் சோலியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, அஸ்ஸாமில் பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த ஆட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த நாட்டுப்புற நடனங்கள் ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமாக க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது நிறைந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொன்னது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதில் இருக்கு பாருங்கள், இந்தியா வந்து வேற்றுமையில் ஒட்டு நாடாக வேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலையும் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான், ஓகேவா. ஸோ இதில் அவ்வளோதான் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா பல்வேறு இன மக்கள்கள் வந்து காணப்படுவதால் இந்தியா வந்து இனங்களினுடைய அருங்காட்சியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஏ ஸ்மித் அவர்கள், ஓகேவா, விஏ ஸ்மித் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், இனங்களினுடைய அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்த க்வெஸ்சன்ஸ் டைரெக்டாக இவ்வளோதான் இதில் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க, வேறு நம்ம எதாவது ஸ்கிப் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது பார்க்கும், ஓகேவா. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் க்வெஸ்சன்ஸ் வந்து இதிலேருந்து எடுப்பாங்க, இதை தாண்டி வேறு எதுலேயுமே கேட்க மாட்டாங்க. உள்ளக்க இருந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் அவ்வளோத்துக்கு ஒர்த்து இல்லை உள்ளக்க, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாமா? சரி, ஓகே, புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து டேரெக்டாக பார்த்துருவோம். ஸோ புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா. ஏன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து டேரெக்டாக புக் பேக்லேருந்து மட்டும்தான் அப்படியே கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். வேற்றுமை ஒற்றுமை, ஸோ நம்ம இப்போ பார்த்த கிளாஸில் உள்ளது தான் மேக்ஸிமம் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது, ஓகேவா. ஸோ இதில் நமக்கு கேட்டது என்ன அப்படின்னா, இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் இருக்குது அப்படின்னா 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது, ஓகேவா. இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துணைக்கண்டம், ஓகேவா. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டத்திற்கு ஏற்ற மாதிரி அமைப்புகளை கொண்டதுனால அது வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மிக அதிகமாக மழைப்பொழிவு உள்ள மவுண்ட் சிராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா டக்குன்னு போட்டலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், மேகாலயா, ஓகேவா. அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய மதம் இருக்குது, இஸ்லாம் மதம் இருக்குது, அந்த ஜொராஸ்ட்ரியா அப்படிங்கிற மதம் இருக்குது, கான்பூசியா அப்படிங்கிற மதம் தான் இல்லை, ஓகேவா. ஸோ அடுத்த க்வெஸ்சன், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழி இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, 22, ஓகேவா. அதுக்கடுத்து ஓணம் பண்டிகை பற்றி கேட்டிருக்காங்க, ஓணம் பண்டிகை அப்படின்னாலே நமக்கு தெரியும் கேரளா, ஓகேவா. மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அந்த ஆட்டம் வந்து டேஸ் மாநிலத்தினுடைய செவ்வியல் நடனம் அப்படிங்கிறதுக்காங்க, அதுவும் கேரளா தான், ஓகேவா. அப்படின்னா அடுத்த க்வெஸ்சன், ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதை இந்த நூலை வந்து எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, ஓகேவா. அதுக்கடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஸோ அதுக்கடுத்து விஏ ஸ்மித் அவர்கள் இந்தியாவை டேஸ் என்று அழைக்கிறார் அப்படின்னா இனங்களினுடைய அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார், ஓகேவா. ஒரு பகுதியில் டேஸ் நடவடிக்கைகளால் அப்பகுதியில் நிலவியல் கூறுகளை காலநிலைகளையும் பெரிதும் தீர்மானிக்கிறது அப்படின்னா எனது பொருளாதாரம், ஓகேவா, பொருளாதார நடவடிக்கைகள் தான் அதனுடைய நிலவியல் கூறுகளையும் காலநிலையும் தீர்மானிக்கிறது, ஓகேவா. மிக குறைவாக மழைப்பொழிவு உள்ள ஜெய்சல்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா எங்கே, ராஜஸ்தானில், ஓகேவா, ராஜஸ்தானில். தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது தமிழ் மொழி தான். பிகு அப்படிங்கிற திருவிழா டேஸ் மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், நம்ம பார்த்துட்டோம் அஸ்ஸாம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா, அந்த நடனங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க, இந்த பொறுத்துக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ பொறுத்துக்களை நீக் ட்ரீ டோக்கல் அப்படின்னா அது வந்து இந்திய இனம், ஓகேவா. கடற்கரை பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீன் பிடிப்பாங்க. இந்த ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மதம், ஓகேவா. அதுக்கடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து இந்தியா, ஓகேவா.
ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கிளாஸஸ் வந்து போடுதோம், இந்த கிளாஸஸில் வந்து நம்ம வந்து திடீர்னு டெஸ்ட் ப்ரைஸ் வந்து நடத்துவோம், ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதாவது இந்த பாடத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து கண்டெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கோ, ஓகே மக்களே? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பை. இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு சாப்டர் பார்ப்போம், செகண்ட் சாப்டர் பார்ப்போம். பை மக்களே, நன்றி, வணக்கம், டாடா, பை பை.